ஐயா வணக்கம். வணக்கம். இது வரைக்கும் நிறைய மூலிகைகளை பத்தி, அதனுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய மருத்துவ குணம் என்ன அப்படின்லாம் நிறைய சொன்னீங்க. சரிங்க. இன்னும் நிறைய சொல்றதாகவும் சொல்லிருக்கிறீங்க. சரி, இருந்தாலும் உங்கள்கிட்ட இன்னும் வேற ஒரு சில கேள்வி. சரி, நீங்க வந்து என்னென்ன மருத்துவம்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க? இயற்கை மருத்துவம் நம்ம இயற்கை முறையில நம்ம இந்த விசக்கடி சம்பந்தப்பட்டது, தேகத்துல வரும் விசக்கடி சம்மந்தப்படுத்தலாம் நிறைய நல்ல மருந்து நிறைய குடுத்திட்டு வரோம், பண்ணிட்டு வரோம், அது மாதிரி குடுக்கறோம். அதே மாதிரி இந்த ஆஸ்துமா எல்லாம் வந்து எப்ப இருந்த இதா இருந்தாலும் ஆஸ்துமா எப்படி ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறது சரி பண்ண, எவ்வளவு இருந்தாலும் சரி பண்ணிவிடலாம் அப்படின்ட்டு. அது ஒரு கொஞ்சம் நாளைக்கு எடுத்துக்கணும், ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பரிபூர்ண மாதிரி போனாயி, அதனுடைய அந்த நோயினுடைய தீவிரத்தன்மைக்கு தகுந்த மாதிரி அதிக நாள் எடுத்துக்கணும். சும்மா ஆரம்ப டேஜ் இருந்தா ஒரு மாசத்துக்கு சாப்பிட்டா போதும். இன்னும் கொஞ்சம் அதிக இதாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு வரை எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா போனமா குணாயிரும். சரி, அதெல்லாம் ரொம்ப துல்லியமா குணப்படுத்தி போடலாம். சரி, ஆஸ்துமா கம்ப்ளைண்ட். அப்புறம் இந்தாண்டு எடுத்துக்கிட்டா அந்த ஆன்ம குறைவு நரம்பு தளர்ச்சி, இதுல அது புத்திர பாய்க்கு இல்ல, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை அப்படின்லாம் நிறைய வராங்க. அதுக்கெல்லாம் நம்ம இயற்கை முறையில எல்லாம் வெளியில போய் நம்ம சேகரிச்சுட்டு வந்து மூலிகைகள் இயற்கை சொந்தமா முறையில நம்ம எடுத்துட்டு வரோம். எடுத்துக்கிட்டு வந்து அதை பயன்படுத்தி கொடுத்தோம்னா உயிரணுகள் உற்பத்தி ஆகி புத்திர பாய்க்கியும் இருக்கு. ரெண்டு பேருமே சாப்பிடலாம். ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் புத்திரபாய் இல்லைன்னா கூட புத்திரபாயம் இருக்கு, நிறைய கொடுத்து ரிசல்ட் எடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு வரோம். சரிங்க. அப்புறம் வேற என்ன பண்றீங்க? வேற இந்த சளி கம்ப்ளைண்ட், சில குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சளி கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, அதை கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு வரேங்க. அப்புறம் மூட்டு வலி, இந்த மாதிரி மூட்டு வலி சரவாங்கி, சரவாங்கி சம்மந்தப்பட்டது இது கொடுக்குறோம். அது நல்ல ரிசல்ட் இருக்குங்க, கிடைக்குது, நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு வரோம். அப்புறம் அதாவது உங்களுக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷல், நீங்கள் உங்களை நினச்ச உடனே இது ஸ்பெஷலாக இது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து சரவாகி ரொம்ப சிறப்பாக கொடுப்போம். அதே மாதிரி புத்திரபாய்க்கு இல்லை, ஆன்ம குறைவு புத்திரபாய்க்கு இல்லைன்னா அதுக்கு ஒரு சில ஆரோட முறையெல்லாம் பார்த்து கிரகாசாரம் என்ன இப்படின்னு பார்த்து நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்போம். ஆணுக்கு இல்லை பெண்ணுக்கா, பெண்ணுக்கு பிரச்சனை இருக்கா இல்லை ஆணுக்கு பிரச்சனை இருக்கா பார்ப்போம், இல்லை கிரகாசாரதம் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி வழிமுறையை செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து கொடுப்போம் அப்படின்னு. ஆமாம், அது நல்லா புத்திர பாய்க்கு அனுபவம் கிடைக்குது, அதெல்லாம் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குது. சரி. அப்போ நம்ம நாட்டில் ரொம்ப ஏகபோகமாக இருக்கிற சுகருக்கும் சாப்பிடலாம். அது வந்து நம்ம எடுத்துக்கணுங்க, அவங்க வந்து எடுக்கிறதில்ல. எடுத்துக்கிட்டோம்னா சும்மா ஒரு 2-3 மூலிகை சாப்பிட்டுட்டு வந்து கிடந்தோம்னாவே, நம்ம சீந்தியில் எடுத்துக்கிட்டோம்னா எப்போ இருந்து சர்க்கரை இருந்தாலும் குறைச்சிக்கணும். சீந்தியில், ஆமாங்க, சீந்தியில் மட்டும் பயன்படுத்தி வந்தோம்னா முடியற கட்ட கூட தெரியும். தெரியும், அப்படி ஒரு அற்புதமான மருந்துங்க, மருந்து. ஆனா மக்களுங்க அதை விரும்பிக்கிறது இல்ல. ஏதோ அப்போதைக்கு போட்டோமா, அப்போதைக்கு போட்டோம், அப்போதைக்கு காலத்தை ஓட்டிட்டு போறாங்க. அது மாதிரி அதெல்லாம் வந்து ஒரே மருந்து எடுத்தீங்கன்னா ஒரு சீந்தியில் ஒன்னே ஒரு 48 நாளைக்கு விடாம சாப்பிட்டோம்னா நல்லா சக்கரை குறைச்சி கொடுத்துரும். அதே மாதிரி மண்ணீரில் பாதிப்பு, கல்லீரில் பாதிப்பு, காமாலை, இந்த காமாலை பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் நல்லா குணப்படுத்தும். உப்புங்கும் போகும்போது அதிக பவரா போயிடும். அது வந்து கரெக்டா எடுத்துக்கணும், முறையா எடுத்துக்கணும், முறையா எடுக்கணும். இது தோணும் தேவையில்லை, நம்ம எடுத்துட்டு வந்து பாலாவில வேவிச்சு அம்மாடி பவுடர் ஆகி ரொம்ப நிறைய பேர் அமிர்தவல்லின்னு கூட சொல்றாங்க. ஆமா ஆமா, காயங்கள் கூட காப்பாற்றக்கூடியது. காயக்கல்பத்துல அது ஒரு மருந்து, காயக்கல்பத்துக்கு. ஆமா, அன்னைக்கு காலத்துல வந்து சித்தர்கள் வந்து தவ மருந்தாராம் அதுக்கடியில. அதனாலதான் இன்னைக்கு அந்த தண்டை பிச்சு போட்டோம்னா கூட அது வந்து வேறு ஊனி வந்துடும். மேல ஒரு தாவளை பிச்சு போட்டோமா கூட அங்கிருந்து ஆளா விழுதாட்டு வேறு கொடுத்து வந்துடும். அவ்வளவு ஒரு மகத்துவம். அதனால சாகா மொழி, சஞ்சீவி மொழி மாதிரி தான், சாகா மொழின்னு அதுக்கு ஒரு பெயர். சீந்தி, ஆமாங்க, உடம்புக்கும் அப்படிதான். நம்ம சக்கரை தன்மைக்கும் கொடுக்கலாம், கைக்காலு வீக்கம், கைக்காலு மத மதப்பு, கைக்காலு விருத்து போகுது, பாதை எரிச்சல் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கலாம். சக்கரை நான் பூர்ணமா குணப்படுத்தி விடும். அதே மாதிரி கடித்தன்மை இருந்தாலும் சரி பண்ணிவிடும். சீந்தலுக்கு அவரு சீந்தலுக்கு. சரிங்க. அப்புறம் இது சளி தொல்லை, இந்த இரும்பலுக்கெல்லாம் வந்து என்ன மருத்துவம் பண்றீங்க? சளி தொல்லை இரும்பல்னா நம்ம வால்மிளகு வாங்கிக்கலாம், அடி மதுரம் வாங்கிக்கலாம், சித்திரத்தை,
இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வகை கடைசா இருக்கும் போது வாங்கிக்கணும். அப்புறம் இந்த ஆண்டு நம்ம வேறு வகை வெட்டிக்கலாம், அதுக்கு முன்னாடி வேறுங்க இருக்கு, அதை நம்ம வெட்டி எல்லாம் ஒன்று சமூகமும் கலந்து கொடுத்தோம்னா நல்லா சளிக்கும். அது மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த சங்க முழு சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கிற வேர் எடுத்து அந்த தண்டை பட்டை இருக்கும் அந்த பட்டை எடுத்துக்கணும். அது வந்து கொல வாயுலாம் நல்லா கேட்கும், கொல வாயு பேருந்து சரியா இருந்தாலும் கரைச்சி போடும். ஓ வாயு அது அந்த கரைச்சி போடும். அது சங்கம் பட்டை அந்த சளி இரும்பல் ஆசுமா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதான் போட்டுருவது. ஓ இதெல்லாம் இப்ப நீங்க யாரு பயன்படுத்துறேன் ஆமா பயன்படுத்தினா அப்படி ஒரு மருந்து. ஆனா இப்ப மூலிகை எல்லாமே கிடைக்குதுங்களா? கிடைக்கும் நம்ம எடுத்துதான் பயன்படுத்துறோம். நம்ம இயற்கை முறையில இயற்கையிலேயே ஒரு நோயை குணப்படுத்துறங்கிறது தானே ஒரு லட்சியமே. செயற்கை எது இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இயற்கையில கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறதுதான் ஒரு லட்சியமே. அப்படிங்களா? ஆமா, எவ்வளவு தூரம் நாங்க காடு போவாத காடு இல்ல எல்லா கடை ஏரியா இந்த மூலி எடுக்கணும்னா அது எங்க அங்க போவோம். அது இப்ப நம்ம இதுல ஒரு தவிர அந்தனால கருவேம்பு இருக்குந்தாங்க, கருவேம்பு அதை போய் ரெண்டு மூணு நாள் குழப்ப போயிட்டு போய் அது முறையை கண்டுபிடிச்சி எடுத்தோம். நம்ம குடகு வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படிங்களா, குடகு தாசு வரைக்கும் போயிருக்கோம் ஒரு சில மூலிகெல்லாம் தேடிக்கிட்டு அப்படின்னு. அது அதுனா அந்த மூலியை போய் எடுத்தாகணும், எடுத்தாங்க அப்படி ஒரு ஆர்வம். இந்த மூலிகைன்னா அதை கண்டுபிடிக்கணும், எடுக்கணும். சித்தரை என்ன சொன்னாங்களோ அந்த பாலோ பண்ணி பார்க்கணும், பார்க்கணும். அதுதான் நம்மளோட லட்சியம். மருந்துங்கிறது அப்பாறு போட்டு போயிடுச்சு. மூலிகைன்னா இது ஒண்ணா அது பா எப்படின்னு அதை டெஸ்ட் பண்ணணும், அதை பார்த்துடணும், டெஸ்ட் பண்ணணும். இப்ப சிவன் வாணிங்கி அப்படின்னு சொன்னாங்க, ஒரு சிவன் வாணிங்கி அப்படின்னு நாங்க என்ன பண்ணணும் அது போய் பார்த்தா ஒண்ணும் தெரியல. என்னடா சிவன் வாணிங்கிறாங்க ஒண்ணுமே தெரியல அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் உட்கார உட்காந்துக்கிட்டோம். தெரியும் என்ன பண்ணது, ஒரு 10 to 15 நிமிஷத்துல அப்படியே வந்து அப்படி கும்பிடும். ஓ அப்புறம் அப்படியே பிரிஞ்சுக்கும். இது இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஓ அப்பாருன்னா போய் தான் இது கரெக்டாக தான் போச்சு, சித்தர்கள் சொன்னது கரெக்டாக தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி அதை நாங்கள் ஒரு நிர்ணயப்படுத்தணும். சரி ஆணவணிங்க அப்படின்னு சொன்னாங்க. தீபுரம் ஆணவணிங்கன்னு சொல்றாங்க, ஆணவணி சொல்றாங்க. நம்ம வர ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் ஆராய்ச்சி. அப்புறம் ஒரு நாள் சாயங்கால டைம்ல ஒரு தாவளை வந்து உட்காந்துக்கிடணும். என்ன பண்ணிச்சு, 6 மணி ஆகிடுச்சு. 6 மணி ஆனதும் அந்த இலைங்க என்ன பண்ணுது, அப்படியே கெடிகார மாதிரி இப்படியே வந்து 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 அப்படியே கூடி பண்ணிடுது. ஓ இதுக்கு பேர் தான் ஆணவணிங்கன்னு வச்சு கரெக்டாக போச்சு, சித்திரங்கள் சொன்னது கரெக்டாக போச்சு அப்படின்னு அதுக்கிட்ட நாளைக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சி டெஸ்ட் பண்ணணும். அப்போதான் அந்த மூலிகை ஒரிஜினல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சும்மா போனதும் பார்த்தோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இப்போ ஆள் சுட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆள் சுட்டின்னு போனால் நமக்கு கிட்டத்தால் போனால் அது 8 வரைக்கும் கிட்டத்தால் போயிட்டோம்னா பிடிச்சிக்கும். எந்த உயிரினம் போனாலும் பிடிச்சிக்கணும் அப்படிங்களா? அப்படி ஒரு மூலிகை. அது என்ன, அது பெரிய மரமா? மரம் மரமா அப்படியே ஆழம் விழுது மாதிரி அப்படியே இருக்கும். நம்ம போனோம்னா கிட்டத்தாளுக்கு 8 அளவுக்கு வந்துருச்சுன்னா பிடிச்சிக்கணும். ஒண்ணு பிடிச்சினா எல்லாம் சேர்த்து சேர்த்து பிடிச்சி கண்டு பிடிக்க மாட்டான். ஹாலிவுட் படத்துல வர மாதிரி இருக்கு. ஆமா, அதெல்லாம் பெரிய ஆச்சு. அதெல்லாம் நாங்க ஒரு தலைமை அங்க கேரளாவில போய் பார்த்து ரொம்ப ஒரு இது. அப்படி ஒரு மூலிகைலாம் இருக்குது நிறைய. நம்ம டெஸ்ட் பண்ணணும், அப்பதான் கண்டுபிடிக்க முடியுது. இல்லைன்னா இன்னும் மனிதர்கள் வந்து அதை நடைமுறை கொண்டு வராத மூலிகை நிறைய இருக்கு. இருக்கு இந்த பெரிய பெரிய மூலிகைலாம் இருக்கு. அபூர்வமான மூலிகைலாம் எவ்வளவு மலைகள போய் பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியுது. நமக்கு காட்டு போய் டவுன் குளிச்சு இங்க இருக்கிறது என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு மூலிகைலாம் இருக்கு. சரி சரி சரி. ஒரு சில நாய் குளிச்சா மரம்மாங்க, என்னடைய நாய் குழைச்சா நாய் குழைச்சான்னு சொல்கிறாங்க. அது ஒரு காய சித்தி மருந்தில் எல்லாம் எழுதுறாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், போய் மரம் மலையாள போய் அந்த மரத்தை கண்டுபிடிச்சி போய் உக்காந்துக்கிடுதோம். என்ன பண்ணால் காய் நாய்க்குட்டி மாதிரி மயில் இருக்கும். அது என்ன பண்ணி பட்டு வடிக்கும் போது வப்புன்னு ஒரு சவுண்டு வரும், நாய் குழைக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. அது வெடிக்கும் போது சவுண்டு, ஓ இது கரெக்டாக போச்சு அப்புடின்னு பார்த்தா அந்த வெடிச்சு விடணும்னா அதில் இருக்கிற வேதம் எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியும், செதறி போயிருது, செதறி போயிருது. ஓ இதெல்லாம் நாய் குழைச்சாங்கிறது கரெக்டாக போச்சு அப்படின்னு அது ஒரு நிர்ணயம் பண்ணணும். ஓ அது வெடிக்கும் போது அந்த நாய் குறைக்கிற மாதிரி சவுண்டு சவுண்டு வருது, ஒப்புனு ஒரு சவுண்டு. ஓ இது சரியா தான் போச்சு, சித்திரம் சொல்றது கரெக்டாக தான் போச்சு அப்படின்னு விட்டு அப்புறம் கிடுநடி கிடுநடிங்கிறாங்க. என்னடா ஒரு கிடுநடி போகணும். ஒரு அப்புறம் ஒரு அம்மாச்சி பௌர்ணமியில அந்த இடத்துக்கு போய் நம்ம உக்காந்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு சில டைம்ல அப்படியே அந்த மலையே கிடுகிடுன்னு அதிர்வு போல் நம்மளுக்கு தோணும். தோணுது, அப்படியே வருது அந்த ஃபீலிங், அப்படி நம்மளுக்கு இருக்குது. ஓ இது அதான் கெடுநடிங்கி அப்படிங்கிற மாதிரி. இல்லை அது அந்த மூலிகை ஏதாவது, அது எப்படி அந்த சவுண்டு வருதுங்கிறீங்க? அது நைட்டில் நம்ம உட்காந்துக்கிட்டோம்னா மழையே ஒரு சரிஞ்சு போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சவுண்டு. அது எல்லா நேரமும் வரதில்லை. அம்மாவாசு பௌர்ணமி அந்த நாளையில் அங்கே நம்ம இருந்தோம்னா அது ஒரு மூலிகை தான். ஆமாம் ஆமாம், பெரிய மரம் உட்காந்துட்டு இருக்கணும், உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது அப்படியே மழையே அதிர்வது போல் அந்த சவுண்டு, ஒரு சவுண்டு கொடுக்குது.